ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பூனைகள் பிறந்தது முதல் அது வாழும் வரை அதுக்கு என்னென்ன உணவுகளை போடலாம், நாம் சாப்பிடும் உணவுகளில் அதுக்கு எதையெல்லாம் சாப்பிட போடலாம், எதையெல்லாம் சாப்பிட போடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் எந்த வகை பூனையை வளர்க்குறீங்க அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். இப்போ நான் சொல்றது எல்லாம் அதிகம் பேர் வளர்க்கக்கூடிய நாட்டு பூனைகளுக்கு சூட்டாகக்கூடிய கருத்துக்கள். நீங்கள் பெர்ஷியன் பூனை வளர்க்குறீங்கன்னா உங்கள் வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு என்னவெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சேனல் வியூவர்ஸ் அதிகம் பேர் கேட்கும் கேள்விகளுக்கு இந்த ஒரு வீடியோலேயே பதில் கிடைச்சிரும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்ப வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். பூனை குட்டிகள் பிறந்த உடனேயே தாய்ப்பாலை குடிக்க ஆரம்பிக்கும். பிறந்த குட்டிகளுக்கு தாய்ப்பால் தான் சிறந்த உணவு. இப்படி குடிக்கக்குள்ள ஒரு மாதம் வரை குட்டிகளுக்கு வேற எந்த உணவையும் வைக்க கூடாது. அது நடக்க ஆரம்பிக்கும் போது தாய் சாப்பிடும் உணவை சாப்பிட ஓடி வரும். ஆனா நாம அப்ப கவனமா இருந்து பாத்துக்கணும். ஒரு மாதத்திற்கு மேல தாய்ப்பால் கூட சேர்த்து பால் சிறிது தண்ணீர் கலந்து கொடுக்கலாம். பிரெட்டு பாலுடன் பிசைந்து வைக்கலாம். அரிசி சாதம் நன்கு பிசைந்து பாலுடன் வைக்கலாம். 3 மாதங்களுக்கு பிறகு குட்டிகளுக்கு கடைகளில் விற்கப்படும் குட்டி குட்டி கருவாடுகளை சாப்பிட கொடுக்கலாம். இதனுடன் சேர்த்து அதை எது சாப்பிடுகிறதோ, எதை விரும்புகிறதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சில குட்டிகள் இட்லி தோசை போன்றவற்றை பாலுடன் கலந்து பிசைந்து வைத்தால் சாப்பிட ஆரம்பிக்கும். 4-5 மாதங்களுக்கு பிறகு குட்டிகள் ஓரளவு வளர்ந்துவிடும். இந்த நேரத்தில் அதுக்கு நான்வெஜ் ஐட்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். எல்லா நான்வெஜ் ஐட்டங்களையும் நல்லா வேக வைத்து தான் கொடுக்கணும். இல்லைன்னா அதில் இருக்கிற சால்மனல்லா என்ற பாக்டீரியாவால் அதுங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த நான்வெஜ் ஐட்டங்களில் என்னென்ன கொடுக்கலாம்னா, வேக வைத்த மீன் முள் இல்லாமல் கொடுக்கணும். வேக வைத்த சிக்கன் மட்டன் முட்டை ஈரல் போன்றவற்றை சாதத்துடன் நன்கு பிசைந்து சாப்பிட கொடுக்கலாம். பூனைகளுக்கு எப்பவுமே நான்வெஜ் ஐட்டம்ஸ்னா உயிர். அதனால இந்த ஐட்டங்களை வாரம் 2 முறை கொடுக்கலாம். கருவாடை பொறுத்தவரை குட்டி குட்டி கருவாடுகள் மார்க்கெட்ல கிடைக்கும். அதை வாங்கி ஸ்டாக்காக வச்சுக்கலாம். அது பசிச்சு நம்மகிட்ட வந்து உணவு கேட்கக்குள்ள 3 வேளை அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை கொடுக்கலாம். இப்போ 6 மாதம் ஆயிடுச்சுன்னா அதுங்களும் பெரிய பூனை லிஸ்டில் சேர்ந்துருதுங்க. அதனால அது விரும்பி சாப்பிட்ற எல்லா உணவுகளையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிடலாம். அதை தவிர இன்னும் என்ன எல்லாம் நாம் பூனைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதையெல்லாம் சொல்லலாம். கடைகளில் பல பெயரில் பூனைகளுக்கான பேக்கெட் உணவுகளை விற்கிறாங்க. நம்ம நாட்டில் நான் இப்போ சொல்கிற கடை உணவுகள் பூனைகளுக்காக விற்பனை செய்கிறாங்க. அது என்னென்னா, பியூர் பெட், விஸ்காஸ், மீட்டப், ட்ரூல்ஸ், லெட்ஸ் பைட், ஷீபா, ராயல் கேனின் போன்றவை தான் அவை. குட்டிகள் பெரிதாகி 8 மாதம் ஆன பிறகு இந்த கடை உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த உணவுகளை கொடுக்கும் போது கடைக்காரரிடம் 8 மாதங்களுக்கு பிறகு கொடுக்க வேண்டிய உணவா, 1 வருடத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டிய உணவா, 1.5 வருடத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டிய உணவா என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது பேக்கெட் மேலே எத்தனை வயது பூனைக்கான உணவு அது என்று நன்கு படித்து பார்த்து தெரிந்து கொண்டு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த உணவுகளை மாற்றி கொடுக்கக்குள்ள பூனைகளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். இந்த கடை உணவுகளை சாப்பிட்டு பழகிய பூனைகள் வீட்டு உணவுகளை அதிகம் விரும்புவதில்லை. அதையே போடுவோன்னு எதிர்பார்த்து காத்திருக்கும். மேலும் அந்த உணவுகளுக்கு அடிமையும் ஆகிவிடுகின்றன. அதனால் இதை போடுறதுக்கு முன்னால் நம்மனால் அதுக்கு இந்த உணவே வாங்கி போட முடியுமான்னு நல்லா யோசித்து முடிவெடுங்க. இதெல்லாம் வாங்கி போட்டு கட்டுப்படி ஆகாதுன்னு உங்களுக்கு தோணிச்சின்னா பூனைகளுக்கு நான் சொல்கிற வீட்டு உணவுகளையே போடுங்க. அதுதான் நல்லதும் கூட. எப்பவுமே உணவு பக்கத்தில் குடிக்க தண்ணியும் வச்சிருங்க. அது ரொம்ப முக்கியம்.
சரி, இப்ப எந்தெந்த வீட்டு உணவுகளை கொடுக்கலாம், எந்தெந்த வீட்டு உணவுகளை கொடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தரலாம். பால் தயிர், பால் சாதம், தயிர் சாதம், பாலுடன் பிசைந்து வைத்த பிரெட்டு, குட்டி குட்டி கருவாடுகள், நான்வெஜ் ஐட்டம்ஸ், சிக்கன், மட்டன், மீன், முட்டை, ஈரல் போன்றவை, இதெல்லாம் நல்லா வேக வச்சு எலும்புகள் இல்லாமல் சாதத்தோடு கலந்து வைக்கலாம், அல்லது தனியாகவும் வைக்கலாம். சரி, எந்த வீட்டு உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து சமைத்த உணவுகள், வேக வைக்கப்படாத நான்வெஜ் ஐட்டம்ஸ், திராட்சை, சாக்லேட், டீ, காஃபி போன்ற பானங்கள், ஆல்கஹால் போன்றவற்றை கொடுக்கவே கூடாது. மேலும் நாம் அன்றாடம் சாப்பிடும் கேரட், கோசாப்பழம், வாழைப்பழம் போன்ற உணவுகளை அது சாப்பிட பழக்கலாம். இது போன்ற உணவுகள் அதன் பாடி ஹெல்த்துக்கு மிகவும் நல்லது. மேலும் நம் நாட்டு பூனைகளுக்கு அது எந்த உணவை விரும்பி சாப்பிடுகிறதோ அதை தாராளமாக கொடுக்கலாம். சில பூனைகள் பொரி, மிக்சர், முறுக்கு, இட்லி, தோசை, வடை போன்ற உணவுகளை விரும்பி சாப்பிடும். இதையெல்லாம் அது விரும்பி சாப்பிட்ற பட்சத்தில் அதை நம்ம போடலாம். நாட்டு பூனைகள் ஒவ்வொன்றும் தனித்தன்மை கொண்டவையாக இருக்கும். அது தன் மோப்பசக்தி மூலம் நாம் போடும் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதற்கு பிடித்தமானதை செலக்ட் பண்ணி சாப்பிடும். எல்லா பூனைகளும் எல்லா வகை உணவுகளையும் சாப்பிடாது. ஒன்று பால் குடிக்கும், ஒன்று பால் குடிக்காது. ஒன்று காய்களை விரும்பும், மற்றது விரும்பாது. ஒன்று நான்வெஜ் விரும்பி சாப்பிடும், அதே சமயத்தில் நான்வெஜ் விரும்பாத வெஜிடேரியன் பூனைகளும் உண்டு. அதனால் அதுக்கு எது பிடிக்கிறதோ அதையே நாம் உணவாக வைக்கலாம். என்ன வியூவர்ஸ், உங்கள் பூனைகளுக்கு நீங்கள் எந்த உணவுகளை கொடுக்குறீங்க, அதில் அது எந்தெந்த உணவுகளை விரும்பி சாப்பிடுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கேட் லவர்ஸான உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.